லவ் பண்ணியிருக்கீங்களா? என்ன இப்படியெல்லாம் கேட்குறீங்க? காட் மார்னிங்கில் வந்து அப்படின்னு பார்க்குறீங்களா? நீங்கள் திருமணமாகிருந்தால் நேசித்து தான் இருப்பீங்க. அம்மாவை நேசிக்கலையா? அப்பாவை நேசிக்கலையா? சொந்த பந்தங்களை நேசிக்கலையா? இந்த அன்பு குறித்து ஒரு பெஸ்ட் டெஃபினிஷன் உலகத்தில் நான் வேறு எங்கேயுமே கண்டதில்லைங்க. 1 Corinthians 13 நாம் எத்தனை தான் மனுஷர் பாஷையில் பேசினாலும் சரி, தூதர் பாஷையில் பேசினாலும் அன்பு நமக்கு இராவிட்டால் நாம் வெறும் வெண்கலம் போல, ஓசையிடுகிற கைத்தாளம் போல இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அன்பை குறித்து 1 Corinthians 13:4 பார்க்குறோம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாக இராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 Corinthians 8 வரைக்கும் ஒவ்வொன்றும். இன்னைக்கு காலையில் நமக்கு ஒரு ஹோம்ஒர்க் இருக்குங்க. இதில் இருக்கிற அத்தனை காரியத்தையும் 1, 2, 3, 4 எழுதிட்டு நான் டிக் பண்ண போகிறேன். இதில் எதெல்லாம் நான் குறைவாக இருக்கணும் அதெல்லாம் நான் நிறைவாக்கி அன்புல பூரணப்பட வேண்டும் என்பதற்காக. அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாதுன்னு இப்போ இந்த லிஸ்ட்ல இருக்கிற போல, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, இதெல்லாம் 1, 2, 3, 4 நான் போட்டு நான் டிக் பண்ணிட்டே இருக்கணும். இதில் எதெல்லாம் நான் குறைவாக இருக்கணும், ஆண்டவரே இந்த ஒரு காரியத்தில் நான் குறைவாக இருக்கேன், நான் நிறைவாகும்படி என்னை அன்பிலே பூரணப்படுத்தும் என்று சொல்லி இந்த நாளை நாம் துவங்கும் போது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் சகிக்கும், அப்படிப்பட்ட ஒரு அன்போடு இந்த நாளை நாம் துவங்குவோம். லெட் டிவைன் லவ் ரூலர்ஸ் காட் மார்னிங்.